இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot கால் 9380993809 or visit purplenot.com. நடை போடுகிறது டே நைட். கெட்டவன் பட இயக்குனரின் புதிய படைப்பு. எழுத்து இயக்கம் என் கே கண்டி, தயாரிப்பு ஆதர்ஷ், ஃபினி மாத்யூ, விபின் தாமஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மணிகண்டன் தாராபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம லென் ஷோவில் வந்து ஒருத்தர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு படம் வந்து நஷ்டமாகும்போது எப்படி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் நடிகர் வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க தயாரிப்பாளர் வீட்டுக்கு தானே போய் கேட்கணும் அப்படின்னு. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு படத்தோட கதையை சூஸ் பண்ணுறது யாரு, நடிகரா தயாரிப்பாளரா? அப்படி நடிகர் சூஸ் பண்ணுற பட்சத்தில் அவர் தானே நஷ்டத்துக்கு பொறுப்பேற்க முடியும். இந்த நஷ்டம் எதனால் ஏற்படுது அப்படின்ற விவாதத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருவோம். இந்த விநியோகஸ்தர்கள் எந்த காலகட்டத்தில் அந்த படத்துடைய ஹீரோகிட்ட போய் இந்த நஷ்டத்தை கேட்குறாங்கன்னா, படம் வந்து தாங்க முடியாத அபரிமிதமான நஷ்டத்தை சந்திக்கும் போது தான். அப்படி அதை சந்திக்கும்போது அந்த படத்தில் யார் மிக அதிகமான ஊதியம் வாங்கியிருக்காங்களோ அவங்க மனிதாபிமான முறையில் அவங்களுக்கு கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா சினிமாவளம் அப்படின்றது குடும்பம் குடும்பம்னு சொல்கிறோம். இந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பார், ஒருத்தர் வசதியாக இருக்கார் அப்படின்றது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அதனால் இதில் வந்து பர்சன்டேஜ் யார் தப்பு இதெல்லாம் பார்க்காம ஒரு பெரியவஸ்தர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்னா அவர் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணால் தான் அவரால் இந்த தொழிலை நீடிச்சிருக்க முடியும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த சினிமாவை வந்து இயங்க செய்ய முடியும். அதனால் மனிதாபிமான முறையில் யாருக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் வசதியாக இருக்க ஒருத்தர் கொடுத்து உதவணுன்றதை இந்த ரசிகர் ஏற்றுக்குவார் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெங்களூர்லேருந்து ராம்ஜி கேட்டிருக்காங்க. லேகா வாஷிங்டன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சினிமாவில் தான் இருக்காங்களா இல்லை ரிட்டையர் ஆகிட்டாங்களா? லேகா வாஷிங்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஒரு இரண்டு வாய்ப்புகள் தான் கிடச்சிது. அதனால் இப்போ வந்து சினிமாவில் விட்டு அவர் ஒதுங்கி தான் இருக்கார். சார், ராம்ஜி இன்னொரு க்வெஸ்சனும் கேட்டிருக்காங்க. சுந்தர் கிஷன் நடிச்சிருந்த கண்ணாடி மூவி வந்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது இல்லை, தெலுங்கில் ரிலீஸ் ஆன பிறகும் ஏன் தமிழில் ரிலீஸ் ஆகலை? இந்த கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் அது தமிழில் மட்டும் தயாரான படம் இல்லை, தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழிகளில் தயாரான படம். இந்த இருமொழியில் ஒரு படத்தை தயாரிக்கும் போது எப்போவுமே ஒரே நேரத்தில் அந்த படத்தை வெளியிட்டுட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மொழியில் வெளியாகும் போது அந்த படத்துடைய முடிவு இருக்குல்ல, அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்குதுன்றது இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக அடுத்த மொழியை பாதிப்போம். அப்படி ஒரு பாதிப்பு தான் கண்ணாடி படத்துக்கு வந்தது. அதனால தான் அந்த படத்தை அப்போ ரிலீஸ் பண்ண முடியல. எனிவே இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக மார்ச் மாதம் அந்த படம் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சென்னையிலேருந்து பவித்ரன் கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த காலத்து நடிகரான தங்கவேலு சாரை ரொம்ப பிடிக்கும், அவங்கள பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக அவங்களே தனால் தங்கவேலுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றியும் சொல்லுங்கள். தங்கவேலு பிடிக்காத சினிமா ரசிகரே இருக்க முடியாது. ஏன்னா காமெடியனில் ஒரு லட்சணமான தோற்றத்தோடு நடிக்க வந்த ஒரு நடிகர் அவர். அதனால தான் பல திரைப்படங்கள் அவரால் கதாநாயகனாக நடிக்க முடிஞ்சது. கதாநாயகனுக்குரிய லட்சணத்தோடு இருப்பார் அவர். அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள மிக நல்ல குணம் என்னென்னா, அவர் வாயிலிருந்து கூடுமானவர்களுக்கும் அவச்சொற்களே வராது. நீ நாசமாக போ, கெட்டுப்போ, இது மாதிரி வார்த்தைகளை அவர் வந்து அவருடைய வாழ்நாளில் எந்த காலகட்டத்திலையும் உபயோகிச்சதே இல்லை. ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் வார்த்தைகளை உபயோகிப்பாரே தவிர இது மாதிரி சொற்களை சொல்லவே மாட்டார். இந்த டனால் அப்படின்ற பெயரை பொறுத்த வரைக்கும் இந்த வசனம் ஒரு நாடகத்தில் அவர் பேசிய வசனம், அதுவே பின்னர் அவருடைய பெயரோடு இணைஞ்சிருச்சு. சார், திரு எம் என் நம்பியார் கூட உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் பற்றி ஷேர் பண்ணுங்கன்னு கோவையிலேருந்து தமிழ்ச்செல்வன் கேட்டிருக்காங்க. எம் என் நம்பியாரை பொறுத்த வரைக்கும் நான் பத்திரிகையாளராக இருந்த காலகட்டத்திலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் தயாரித்த ஒரு ரெண்டு மூன்று படங்களில் தொடர்ந்து அவர் நடித்தார். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் அவ்வளோ பெரிய நடிகராக இருந்தபோது கூட இப்போல்லாம் பார்த்திங்கன்னா படத்துக்கு படம் நடிகர்கள் வந்து அவங்களுடைய சம்பளத்தை ஏற்றுறாங்க. ஒரு படம் வெற்றி ஆகிடுச்சுன்னா அடுத்த படத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சம்பளத்தில் வந்து ஒரு 25% அதிகமாக இருக்கும், அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் நம்பியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மூணு படங்கள் அவர் நடித்த போதும் அவருடைய சம்பளம் ஒரே சம்பளம் தான். அவர்கிட்ட போய் என்ன சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு கேட்டால், என்னப்பா நான் என்ன படத்துக்கு படமாக மாற்றி மாற்றி கேட்குறேன், எனது ஃபிக்ஸட் சம்பளம் தான் அப்படின்வார். என்னுடைய வாழ்க்கை படத்துக்கும் அவருக்கு 30,000 ரூபா தான் சம்பளம் கொடுத்தேன், ஜல்லிக்கட்டுக்கும் 30,000 ரூபா தான் சம்பளம், புதிய தீர்ப்பு படத்துலேயும் 30,000 ரூபா தான் சம்பளம். அதே மாதிரி தயாரிப்பாளரில் வாய் நிறைய முதலாளி முதலாளின்னு அழைக்கக்கூடிய ஒரு நடிகர். அவருடைய நல்ல குணங்கள் பற்றி தமிழ் சினிமாவுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சினிமாவில் மட்டும்தான் வில்லன்,
நேரடி வாழ்க்கையில் பார்த்தா அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. எப்பவும் வெஜிடேரியன் உணவு தான், தன் மனைவிக்கே சமைச்ச உணவு தான் சாப்பிடுவார். இது மாதிரி பல நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் தான் எம்.என். நம்பியார். சார், மலேசியாவிலிருந்து தமிழ் வண்ணன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோடீஸ்வரன், இன்ஜினியர் போன்ற நல்ல படங்கள்லாம் பொருளாதார சிக்கல் காரணமாக முடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த படத்தோட டேரக்டர்ஸ்லாம் ஏன் வேறு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி படத்தை மூவ் பண்ணக்கூடாது? பொருளாதார சிக்கல்னால் என்ன? அந்த படத்தின் பேரில் வாங்கின கடன் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கு அந்த அளவு ரிட்டர்ன் இல்லை, இதனால் மாட்டியிருக்குன்னு அர்த்தம். அந்த படத்தின் மேலே அவ்வளோ கடன் சுமை இருக்கும்போது அந்த படத்தை வேறொரு தயாரிப்பாளருக்கு அந்த டேரக்டரால் எப்படி பண்ண முடியும்? பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த தயாரிப்பாளர் கிளைம் பண்ணுவார், அவங்க புதுசாக படம் எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த கிளைம் எல்லாம் சேர்ந்து வரும். அதனால தான் பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆக முடியல. இவர் சொன்ன ரெண்டு மூன்று படங்கள் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குது. இதில் நல்ல படங்கள் எடுத்துக்கிட்டாவே ஒரு 50% மேலே தேரும். சார், கோடம்பாக்கம் பக்கம் வராமல் யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணாமல் என்னால் டேரக்டர் ஆக முடியுமான்னு ஜேம்ஸ் வசந்தன் சூரமங்கலம்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் மிகப்பெரிய உதாரணம் இருக்கே தமிழ் சினிமாவில் இல்லை. மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் யார்கிட்டையும் உதவி இயக்குனராக இல்லை. இன்றைக்கி மணிரத்னம் எந்த அளவு இந்தியா முழுவதும் மதிக்கப்படுற ஒரு இயக்குனராக இருக்கார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தான் நரேன் கார்த்திகேயன், அவர் வந்து ஒரு சிலஞ்சர், அவரும் யார்கிட்டையும் எந்த படமும் ஒர்க் பண்ணல, ஆனாலும் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் பல சாதனைகளை பண்ணிகிட்ருக்காரு. இதே வரிசையில் இன்னும் பல பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக் சுப்புராஜ், அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவினுடைய புதிய வரவான லோகேஷ் கனகராஜ், அவரும் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணல. ஆறாம் அவருடைய படங்களுடைய வீச்சு எந்த அளவு இருக்குது அப்படின்றது இந்த ரசிகருக்கு நல்லா தெரியும். அதனால் இவருக்கு வந்து ஆர்வம் மட்டும் இருந்ததுனா போதும், ஆர்வமும் தொடர்ந்து சினிமா உலகத்தை பார்க்குற ஒரு பார்வையும் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து ஒரு டேரக்டராக வரலாம். சார், ஒரு படம் எடுக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கண்டிப்பாக வேணுமான்னு ஜேம்ஸ் வசந்தனே கேட்டிருக்காங்க. அது வந்து அந்த படத்தினுடைய டேரக்டர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஒரு உதவியாளர் அப்படின்னா அதுக்கு அந்த படத்துக்கு உதவி செய்கிறது தான் உதவியாளர். உதவியாளர் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக தானே வரும். ஆனால் அந்த உதவியாளர்கள் நல்ல கதை படித்து கதை விவாதத்தில் பங்கேற்கக்கூடிய, அந்த கதைப்போக்கில் ஏதாவது தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு உதவி இயக்குனராக இருந்தால் அந்த உதவி இயக்குனரே அந்த இயக்குனருக்கு மிகப்பெரிய பலமாக மாறிடுவார். சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ரஜினி, கமல் இவங்கெல்லாம் நம்ம டூரிங் டாக்ஸ் சேனல் பார்க்குறாங்களா? சாய் வச்சித்ரா லென்ஸ் பற்றிலாம் அவங்ககிட்ட பேசியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கமல்ஹாசன் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியில் பார்க்குறான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு பல முறை அவரே எனக்கு வந்து ஃபோனில் பேசியிருக்காரு இந்த நிகழ்ச்சிகள் பற்றியெல்லாம். அதனால் கமல்ஹாசன் வந்து பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறாரு. சார், ரஜினி, கமல், சூர்யா, விக்ரம் இவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் எப்போ சாய் வச்சித்ரால எதிர்பார்க்கலான்னு அஜயே கேட்டிருக்காங்க. இந்த நான்கு பேரும் எப்போ பேட்டி கொடுக்க தயார்னு ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் போதும், மறுநாள் அவங்க வீட்டுக்கு போய் இவங்களை பேட்டி எடுக்க நான் தயாராக இருக்கேன். இந்த ரசிகருடைய ஆசை வெகு சீக்கிரத்திலே நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சரவணா துரைராஜ் டப்ளின்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் அவங்களோட அண்ணனான எம்ஜி சக்கரபாணியோட திரை வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். எம்ஜி சக்கரபாணியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர். எப்போவுமே ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் புகழ் பெறும்போது அடுத்தருடைய புகழ் கொஞ்சம் மங்கி போகும். அப்படி தான் வந்து எம்ஜி சக்கரபாணி அவருடைய புகழும் கொஞ்சம் மங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எம்ஜிஆருக்கு பக்கவலமாக இருந்து எம்ஜிஆர் இவ்வளோ பெரிய நடிகராக உயர்வதற்கு அவர் பின்னாடி வந்து எம்ஜி சக்கரபாணி செய்த தியாகங்கள் இருக்க ரொம்ப அதிகம். எம்ஜிஆருடைய நாடக கம்பெனி, சினிமா கம்பெனி எல்லாத்தையும் அவர் தான் நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருடைய காட்சீட்டுகளை ஒழுங்குபடுத்துகிற பணியும் எம்ஜி சக்கரபாணி தான் மேற்கொண்டிருந்தார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடையாளிலேருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பத்திரிகையாளராக பிஆர்ஓவாக இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணது பாரதி டேரக்டர். அதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட யார் யார் உதவி டேரக்டராக இருந்தாங்களோ அவங்க எல்லோரும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பாரதி ராஜனுடைய மிக நெருங்கிய நண்பர். அதனால் அந்த படத்துடைய படப்பிடிப்புகளுக்கெல்லாம் நான் ஒரு உதவி இயக்குனராக போலையே தவிர பாரதிய நண்பர் அப்படின்ற முறையில் எல்லா படப்பிடிப்புகளுக்கும் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் உதவி டேரக்டராக சேர்ந்த அலையல் ஓயில் படத்துக்கு முன்னால் பாரதிய டேரக்ட் பண்ண எல்லா படத்துக்கும் நான் தான் பத்திரிகை தொடர்பாளர். நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வயது வித்தியாசம் இல்லாமல் தான் பழகினோம். அந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லோரும் பேச்சுலர். நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி என்னுடைய சட்டையை எடுத்து மணிவண்ணன் போட்டுக்குவார், ரங்கராஜனுடைய மணி எடுத்து நான் போட்டுக்குவோம். இப்படி பாரதி ராஜாட்ட உதவி டேரக்டராக இருக்கும்போது ஏதோ ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் இருந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாம் இருந்தோமே தவிர எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் வந்ததில்லை. சார், கேரளாலேருந்து பாபு என்ன கேட்டிருக்காங்கன்னா, திரு கருணாநிதி, எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சினிமா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுக்கு ஒன்றா கலந்துக்கிறத தவிர்த்தாங்க? அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு முன்னால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஒரு சீசன் அவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபடம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவர் பின்னாடி ஒரு குரூப்பு, இவர் பின்னாடி ஒரு குரூப் ஆகிடுது இல்லையா? அதனால தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா திருமண விழாக்களில் கலந்து கொள்வத தவிர்த்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், துபாயிலேருந்து சாலமன் கேட்டிருக்காங்க. பாகுபலி படத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக பொருள் செலவில் எடுக்கப்பட்ட 2.0 படம் வந்து ஏன் பாகுபலி அளவுக்கு ஒரு இம்பாக்டையோ இல்லை ஒரு வசூலையோ கொடுக்கல? ஒரு படம்
ரசிகர்களை கவர்வதற்கு அந்த படம் எந்த அளவு பொருட்செலவில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட இம்பேக்டை அது அந்த ரசிகர்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் முக்கியம். பாகுபலி ஏற்படுத்தின இம்பேக்டை இந்த 2.0 படம் ஏற்படுத்தலை, அதனால தான் வசூல் கம்மி. ஒரு காலகட்டத்தில் சம்சாரம் மன்சாரம் அப்படின்ற ஒரு படம் மிக குறைந்த செலவில் படமாக்கப்பட்ட ஒரு படம், ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருட்சூழல் வந்த எல்லா படங்களுடைய வசூலையும் தூக்கி அடித்து சேர்ந்த படம். அதனால் படத்தை பொறுத்த வரைக்கும் செலவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, படத்துடைய கதை எந்த அளவுக்கு ரசிகர்களை கவருது அப்படின்றது தான் முக்கியம். சார், கேலிகட்லேருந்து விஷ்ணு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரே நாளில் மாஸ்டர் சூரரை போட்டு ரெண்டு படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களோட சாய்ஸ் எது, சூர்யாவா விஜயா? இந்த ரெண்டு படங்களும் ஒரே தேதியில் வெளியாவதற்கான வாய்ப்பளிப்பு இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த கேள்வியை தவிர்த்துடலாம். ஆனாலும் இந்த கேள்வி கேட்ட ரசிகருக்கு அவர் எதிர்பார்க்குற ஒரு பதிலை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் எப்போவுமே தமிழ் சினிமா ரசிகர்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கோ அந்த போக்கின்படி தான் பயணிக்கிறவன். இதுலேருந்தே அவருக்கு என்னுடைய பதில் புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். சார், அப்போதைய காதல் மன்னன்னா அவங்க ஜெமினி கணேசன், இப்போதைய காதல் மன்னன் யாருன்னு கோவையிலேருந்து குமரகுரு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற நடிகரில் யாருடைய பெயரையாவது நான் சொல்வேன் அப்படின்னு நினச்சி இந்த ரசிகர் இந்த கேள்வியை கேட்டிருந்தார்னா அவருக்கு நான் ஏமாற்றமான ஒரு பதில் தான் சொல்ல போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நான் காதல் மன்னனாக நினைக்கிறது விக்னேஷ் சிவனை தான். ஏன்னா நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் விக்னேஷனுடைய இயக்கத்தில் நயன்தாரா நடிக்கும்போது நயன்தாரா ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருந்த ஒரு நடிகை. அப்படிப்பட்ட ஒரு நடிகையை தன்னுடைய ஒரே படத்தில் வீழ்த்துவதற்கு விக்னேஷ் சிவனால் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக அவரை விட பெரிய காதல் மன்னன் யார் இருக்க முடியும். அடுத்து என்னம்மா வீடியோ க்வெஸ்சனா? இல்லை சார், க்வெஸ்சன்ஸ்லாம் முடிச்சு. நன்றி, மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS, அதாவது UVADS@yahoo.co.in.